அனைவருக்கும் தமிழால் இங்கே எல்லாம் கூடியிருக்கோம். முதல்ல ஒரு தமிழ் தாய்க்கு வணக்கம் சொல்லிட்டு நான் ஒரு சில கருத்துக்களை கூறிட்டு வெளியே போறேன். தாய் கொடுத்த சீதனமே, தங்க நிலா சாதனமே, வாய்மணக்கும் பூவனமே, வண்டமிழே, தேயனக்கு நாவில் இரு வார்த்தை கொடு, நறுமணத்தேன் சாறு கொடு, பாவை இவள் தெண்டனித்தேன் பார். இந்த வெண்பாவை எழுதுவது கவிஞர் விக்டர்தாஸ், திரைப்பட பாடல் ஆசிரியர். அவருக்கு நன்றி. இமயங்கள் அமர்ந்திருக்கும் இந்த சபையில் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்த என் கதாசிரியர் நண்பர் மலருக்கும், கலிபோர்னியாவில் வசிக்கும் விசுவுக்கும், இங்கும் அருகே தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அபை வணக்கம். மலர் பற்றி பரிசல் கிருஷ்ணா அவர்கள் பேசினார். நான் இரட்டை எழுத்தாளர்கள் ஆன இரண்டாவது எழுத்தாளர் விசுவை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லி நான் ஏன் இந்த நாவலை வந்து விரும்பி படித்தேன் அப்படின்னு சில கருத்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன். விசு 5 வயது இருக்கும்போது அவர் தந்தை இறந்து விட்டார். அப்போ அவர் இறுதி காரியங்கள்லாம் முடிந்த பிறகு 3வது நாள் அவங்க அம்மா வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது கடைக்கண்ணில் விசுவை பார்க்குறாங்க. 5 வயசு பையன் அவர். அவர் வந்து கரும்பலகையை வச்சுக்கிட்டு கூட்டல் கழித்தல் போட்டுட்டு இருந்தார் அம்மா. அப்போ அழுதுட்டு இருந்த அம்மா, அவங்க அம்மாவுக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்கு. தன்னுடைய கடைக்குட்டி வந்து உலகத்தை சந்திக்க தயாராயிட்டான், நான் ஏன் மூலையில் உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க உடனே சுதாரிச்சு எழுந்திரிச்சிட்டாங்க. அப்போவே நிர்ணயம் பண்ணிட்டாங்க விசு வருங்காலத்தில் சிபிஏவாக வருவார் அப்படின்னு. அவர் தன்னையே கணக்கு பிள்ளைன்னு சொல்லிக்குவார். பட் ஹீ இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் அக்கவுண்டன்ட் ப்ராக்டிசிங் இன் கலிஃபோர்னியா நவ். ஸோ ஐம் ஹியர் ஆன் ஹிஸ் பிஹாஃப். அண்ட் அவரை பற்றி இந்த சிறு குறிப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே விசு வந்து கதாசிரியர் விசு வந்து விடுதிகளில் வாழ்ந்தவர். மேல்நிலை பள்ளி படிக்கும்போது அவர் வந்து வேலூருக்கு வராரு. அந்த மேல்நிலை பள்ளி நாட்களும் கல்லூரி நாட்களும் அந்த நாட்களில் நடந்த அவருடைய நிகழ்வுகளை இந்த கதையில் வந்து சேர்த்து அதனோட நிறைய கற்பனைகள் கூட்டி மலரும் அவரும் இந்த கதையை படைத்திருக்கிறார்கள். எனக்கு நான் ஏன் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா, எனக்கு தமிழ் ஆர்வம் அதிகம். அதனால கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை எழுதி முடித்த உடனே அவர் சொன்னார், நான் மின்னஞ்சலில் உங்களுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு எனக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. அது ஒரு வெள்ளி மாலை. அடுத்த நாள் காலையில் நான் வந்து காலை உணவு வந்ததுக்கப்புறம் 9 மணிக்கு உட்காந்து படிக்க ஆரம்பித்து 12 மணிக்கு படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சுட்டு அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி தட்டி விட்டேன், படிச்சுட்டேங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அவர் உடனே ஃபோனில் கூப்பிட்டு, நிஜமாலுமே படிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க படிச்சிட்டேன், ரொம்ப அழகாக நல்லா இருக்குது அப்படின் போது அவர் குரலில் வந்து ஒரு நம்பிக்கை வரல, இவன் நிஜமாலுமே படித்தாள இல்லை சும்மா சொல்கிறாளா அப்படின்னு அவருக்கு ஒரு இது போல இருக்குது. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னெல்லாம் எனக்கு பிடிச்சது, ஏன் நான் வந்து கீழே வைக்காமல் அந்த நாவலை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சில கருத்துக்களை அவருக்கு சொன்னேன். அந்த சில கருத்துக்களை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இங்கே 40களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம பள்ளிக்காலங்கள் வந்து 80-90ல், அப்போ வந்து இளையராஜா இசை கோலோச்சிய காலம் இப்போவும் தான், பட் அப்போ வந்து நம்மளுடைய எல்லா உணர்வுகளையும் இசையராஜா வந்து இசையாக கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த இளையராஜாவின் இசை அந்த புத்தகம் முழுவதும் அவர் உள்ள இணைச்சிருப்பாரு, அது ஒரு காரணம். மட்டுமல்லாமல் விடுதியிலே படித்து கொண்டு வந்திருந்த அந்த கதையின் என் நாயகன் அனைத்தையும் தேடி வேலூருக்கு வராரு. அப்போ அவர் மேல்நிலை பள்ளியில் படிக்க வராரு. அங்கே அவர் வந்து தந்தையை இழந்து அன்புக்காக இயங்கிய ஒருவர். அங்கே வந்து தன் தாயை இழந்த ஒரு கதையின் நாயகி அங்கே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பு, அந்த உரையாடல்கள், முதல் சந்திப்பு, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொண்ட ஒரு நகைச்சுவை கலந்த அன்பு, அதெல்லாம் ரொம்ப அழகா விவரிச்சிருந்தாங்க நம்ம எழுத்தாளர்கள். என் நெஞ்சை தொட்ட 2 கனமான செய்திகள் என்ன அப்படின்னாக்கா, தந்தையை இழந்து அப்பா அப்படின்ற சொல்ல முடியாத ஒரு ஒரு பையன்,
தன் மனைவியை இழந்து தன் குழந்தைகளோடு மனதளவில் ஒன்ற முடியாம வாழ்ந்த கதையின் நாயகிக்கு பிள்ளைகளோடு எப்படி ஒன்றி மனதால ஒன்றது அப்படின்றத சொல்லி கொடுக்கிறாரு. இந்த கதையை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது என் மனதை ரொம்பவே தச்சது. அப்பா அப்படின்னு சொல்ல அந்த சொல்ல சொல்ல முடியாத இருக்கிற ஒருத்தில நானும் ஒருத்தி 20 வருஷத்துக்கு முன்னாடி என் தகப்பன் காலமாயிட்டாரு. அந்த அப்பா என்ற சொல்லுக்கு என்ன ஒரு வலிமை இருக்கு அப்படின்றத புரிஞ்சதுனால எனக்கு அது என் மனசை ரொம்ப தச்ச ஒண்ணு. அது இன்னொன்று என்ன அப்படின்னா, அம்மாவை சிறுவயதிலேயே இழந்தவங்க அந்த கதையில் வரக்கூடிய நாயகி, அவங்க வந்து கதையின் நாயகன் தன் தாய் தன்னை விடுதியில் விட்டு வேறு சேவைகளுக்கு போய்விட்டார் என்ற கோபத்திலும் வலியிலும் அங்கு இருக்கும் பொழுது தாயிடம் அலைபேசியில் கூட பேசாம கோபத்தில் இருந்திருப்பார். அதற்கு அந்த தாயை இழந்த அந்த கதையின் நாயகி அவருக்கு எப்படி அம்மாவுடன் பழக வேண்டும், எதனால பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். இந்த உறவுகளையும் உணர்வுகளையும் அவர்கள் விவரித்திருந்த விதம் மிகவும் மென்மையாக நம் மனித உணர்வுகளை நம் அதில் ஒன்றும்படி எழுதியிருந்தார்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து கீழே வைக்காம படிச்சு பார்த்து வாசிச்சேன். இன்னொன்னு இது வந்து அப்பா மகன் அப்பா மகள் உறவுகள். வாழ்க்கை என்பது உறவுகளாலும் உணர்வுகளாலும் ஆனது தானே. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா நட்பு. கதையில வந்து ரகு என்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கிறார். ரகு தன் தந்தையிடம் கோபமாக இருப்பார். தன் தந்தை நல்ல பழக்கங்கள் கொண்டவர் அல்ல. அதனால் விரக்தியுடன் கோபத்துடன் புகைப்பிடிப்பது மது அருந்துவது பள்ளிக்கு சரியாக போகாமல் கோபத்துடன் இருப்பார். கதை துவங்கும் போதே கதையின் நாயகி சொல்வார், ரகுவோட சேராதனியே அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு. ஆனா ஒரு காலகட்டத்துல கதையின் நாயகி ஒரு சிக்கல்ல மாட்டுவாங்க. வண்டி ஓட்டிட்டு போவாங்க, லைசன்ஸ் இல்லாம ஒருத்தர் மேல இடிச்சிருவாங்க. இடிச்ச உடனே ரகு வந்து அந்த ஓட்டுநர் சீட்ல உட்காந்துக்கிட்டு, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் இதை சமாளிச்சுக்கிறேன், காவல்துறையில எந்த பிரச்சனை வேணாலும் என்ன. அந்த நிகழ்வு வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கைய வந்து திசை திருப்பி விட்ட ஒரு ஒன்று. அந்த தியாகத்தை ஒரு நண்பர்களுக்காக செய்யும் அந்த உறவை எப்படி எழுதியிருக்கார்கள் என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. மேலும் நான் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவ, மலையும் இயற்கையும் என்னோட சேர்ந்து பிறந்தது. அமிர்த்தி காட்டை வந்து மலர் நல்ல ரொம்ப அழகா ரசிச்சு எழுதியிருப்பாரு. அதை நான் ரொம்ப ரொம்பவே விரும்பி வாசிச்சேன். இன்னும் என்ன அப்படின்னாக்கா காதல் உணர்வு. காதல் அப்படின்றது வந்து என்றென்றும் வாழும் ஒரு மனித உறவு உணர்வு. மூன்று இந்த புத்தகத்துல வந்து மூன்று தலைமுறைக்கு முன்னால் ஒரு இந்து மதத்தில் பிறந்த சிவனை வழிபடக்கூடிய ஒரு பூசாரியின் மகள் அங்கிருக்கும் ஒரு மீனவனோடு காதல் கொண்ட ஒரு ஃபிளாஷ்பேக் அதுல வரும். அப்போதே அவங்க வந்து சாதி மதம் எல்லாம் கடந்து எந்த பேதமும் இல்லாமல் தான் காதலித்தவனை கைப்பிடித்து அவங்க இது பண்ற அந்த ஒரு எண்ணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கும்போது நான் இந்த மாதிரி கருத்துக்களை நான் சொன்னேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே தமிழால ஒன்று கூடி இருக்கிறோம். படைப்பாளிகள் அப்படின்றவங்க இந்த படைப்புகள் உலகத்தில் உள்ள அனைவரையும் ஒன்று சேர்க்குது. இப்ப நான் USA ல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னா மலரும் விசுவும் எழுதின புத்தகங்கள். அதனால நீங்களும் அந்த புத்தகங்களை வாங்கி வாசித்தீர்கள். ஆனால் நாம் உலக அளவில் வாழும் நாம் அனைவரும் ஒன்று சேர இது ஒரு வழிவகுக்கும். டைம்ஸ் அப்படின்னு எனக்கு சொல்றாங்க, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோள், இந்த மாதிரி படைப்பாளிகளை நாம் அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பது, நாம் அவர்கள் படைப்புகளை வாங்கி வாசிப்பது அது மிகவும் முக்கியம். வாசிப்பது மட்டுமல்லாமல் நம் கருத்துக்களை அவர்களுக்கு கொடுப்பது அவர்கள் மீண்டும் மீண்டும் படைக்க உதவும். அப்படி படைக்கும் பொழுது நாம் இன்பம் பெறுவது மட்டுமல்லாமல் நம் கலாச்சாரம் தமிழை நம் சந்ததிகளுக்கும் வளர்த்து வருகிறோம் என்று நினைவில் கொள்ள வேண்டும். இத்துடன் மலருக்கும் விசுவுக்கும் இங்கான வீட்டிற்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழே ஆழ்க.